வணக்கம் மக்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, ஒரு பொருளுடைய அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? நமக்கு வந்து பல பழைய புகைப்படங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த புகைப்படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நினைவை சுமந்துட்டு தான் இருக்கும். அதுலேயும் ரொம்ப பழைய புகைப்படங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட காலத்தால் அழிக்க முடியாத பல நினைவுகளை அதுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம பாதுகாப்பாக பத்திரமா வச்சுக்கிறது? என்னதான் ஆல்பத்தில் வச்சுருந்தாலும் அது கிழிஞ்சிருவோம் அப்படிங்கிற பயம் இருக்கா? உங்களுக்கான ஒரு பொருளோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அந்த பொருளை பற்றி அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? சரி, வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த பொருள். இதை நான் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாலிமோங்கிற ஒரு பிராண்டு. நீங்கள் வந்து என்ன தான் நம்ம வந்து நம்முடைய புகைப்படங்கள் எல்லாம் ஆல்பத்தில் வச்சுருந்தாலும் அது ஒரு சில சமயம் வந்து கிழிஞ்சிரும் இல்லையா? அது 90s கிட்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரியும். நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம ஆண்டு விழா அப்போலாம் நம்ம டான்ஸ் ஆடுறது அந்த இதெல்லாம் ஃபோட்டோவாக எடுத்து ஒரு சின்ன ஃபோட்டோவாக தான் தந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் அப்படியே அந்த ஆல்பத்தெல்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பள்ளி பருவங்கள், நம்ம கூட படித்த நண்பர்கள், அவங்க நாம் அப்போ பண்ண அந்த சேட்டைகள், அது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். அது எல்லாமே மனசுக்கு வந்து ஒரு இதமான ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்குற ஒரு விஷயங்க. அப்படிப்பட்ட ஒரு புகைப்படங்களை நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கணும். அதே போல் அதுலேயும் ஒரு சில புகைப்படங்கள் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷலான புகைப்படங்களை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய கண் பார்வையில் படுற மாதிரி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு பொருளோட தான் வந்திருக்கேன். அந்த பொருள் இதுதாங்க. இது வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். அமேசான் பிராண்ட் சாலிமோ அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து. இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டிலலாம் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுருப்போம் இல்லையா. நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோ எப்பயுமே எடுத்து காப்பி போட்டு தந்துடுவாங்க. அதை வந்து நம்ம தனியாக ஒரு ஃபோட்டோ கடையில் போய் ஃபோட்டோ ஃப்ரேம் போடுவோம். ஆனால் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போடுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விலை சொல்லுவாங்க, அப்படியே யானை விலை இருக்கும். இதுக்கு நான் ஃபோட்டோவை அப்படியே வச்சுட்டு போயிடுவேனடா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு குறைந்த விலையில் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள்லேருந்து ஒரு 5 ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு உங்களால் இன்ஸ்டண்ட்டாக நீங்களே வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து உருவாக்க முடியும்னா அது எவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி ஒரு விஷயம் தாங்க இது. இது வந்து ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நமக்கு ஆன்லைனில் பல இடங்களில் இருக்குது, பலவிதமான பொருட்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஆன்லைனில். அப்படி நான் பார்த்து ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினது தான் இந்த ஒரு பொருள். இருங்க, ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி பிரித்து எடுத்தாச்சு. நீங்கள் பாருங்கள், சூப்பருங்க. நல்லா இங்கே பாருங்கள், அருமையாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதோ எழுதியிருக்காங்க, என்னது, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஷோகேஸ் யுவர் ஃபேவரேட் மெமரிஸ் ஆன் யுவர் வால்ஸ் இட் சோலிமோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பருங்க, நல்லா இருக்குது. பேக்கிங்கே நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி. இந்த சாலிமோங்கிற பிராண்டு அமேசானில் ரொம்ப சூப்பரான பிராண்டுங்க. இதில் நிறையா வந்து, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய பிராண்டாக என்னங்கிறது எனக்கு தெரியல. அது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் நிறைய விஷயங்கள் நான் இந்த இதில் வந்து அமேசான் பிராண்ட் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து அமேசானே ஒரு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு தெர்மாக்கோல் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தெர்மாக்கோல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுங்க நமக்கு. இதை வச்சு எனக்கு ரொம்ப, இல்லை இந்த பெயிண்டிங் பண்ணுறது இதை வச்சு விளையாடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. உங்கள் யாருக்காவது அந்த பழக்கம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பரவாயில்லைங்க, பேக்கேஜிங்லாம் நல்லா சேஃப்டியாக பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப தூரம் இருந்தாலுமே நல்லா பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இருங்க அப்படியே எடுத்துருவோம். ஓ, 5 இது மொத்தமாக 1, 2, 3, 4, 5, 6 6 பார்த்தீங்களா, மொத்தமாக 6 இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 6 ஃபோட்டோஸை இந்த இதில் வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம். எந்த வகையில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுங்க ஃபஸ்ட்டு இதில் அதை வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி எடுத்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. அதே போல் இந்த ஒரு இதுங்க, இதுங்க கட் பண்ணிப்போம். இது 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இப்படி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பார்த்துருக்கீங்களா, 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா பிடிக்கும். இதை அப்படி வச்சு இப்படி வச்சு வச்சுக்கிட்டே இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், இதை வந்து நிறைய இடங்களில் ஸ்ட்ரெஸ் பஸ்டிங்காக இந்த கிளாஸ்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படி பண்ண சொல்கிறாங்களாம் பார்த்தீங்களா. 90s கிட்ஸ் அந்த காலத்திலே எவ்வளோ வந்து யோசிச்சிருக்கோன்னு பாருங்கள், ரொம்ப சீன்லாம் இல்லை. சரி, பொருளில் போயிடுவோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. மேலே வந்து ஒரு கிளாஸு, அதுக்கு மேலே ஒரு உடன் இது, அதுக்கு பின்னாடி ஒரு கார்ட்போர்டு. இந்த கார்ட்போர்டை தான் இப்படி எடுத்துகிட்டு தான் பண்ணணும், இது எப்படியோ எடுக்கணும். இருங்க,
இந்த கார்ட்போர்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த கார்ட்போர்டுக்குள்ளே நம்முடைய ஃபோட்டோ இந்த இந்த ஃப்ரேம் சைஸுக்கு நம்ம வந்து ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே இப்படி வந்து மாட்டிக்கலாம். நம்ம வந்து இந்த செவுத்துலாம் நம்ம மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து மாட்டிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி ஒரு ஆறு இது வருதுங்க. மொத்தமாக இந்த பொருளுடைய விலை எவ்வளோ இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா, கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நான் அதனுடைய இந்த விலையை வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் போடுறேன். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னா அதனுடைய லிங்க்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் தரேன். மறக்காமல் அங்கே போய் பாருங்கள். இதனுடைய விலையும் இந்த ப்ராடக்டுடைய லிங்க்கையும் நான் அங்கே போடுறேன், சரியா? ஆனால் சூப்பராக இருக்குங்க, ஒர்த்துங்க. அதாவது என்ன சொல்கிறது, உங்ககிட்ட நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரேம் பண்ணால் ஒரு 500-600 ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வாங்குவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எனக்கு வந்து நீட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் போதும், எனக்கு ரொம்பலாம் இதாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த உட்லேருந்து இந்த கிளாஸ்லேருந்து எதுவும் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே இதை ஒர்த்து நாம் வந்து வாங்கலாம். சரி, நாம் நம்மக்கிட்ட நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அந்த காலத்தில் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சர்ப்ரைஸாக மாட்டி வச்சுருவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ.